பொதுவாக இந்தோனேஷியாவில் கல்யாணம் என்றாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஒரே மேடையில் இரண்டு பெண்களை கல்யாணம் செய்த சம்பவம் உண்டு. கட்டினால் 17 வயது சிறுவனை தான் கட்டுவேன் என்று அடம் பிடித்த 71 வயது பாட்டியும் உண்டு. இப்போது அப்படியேதான் ஒரு கல்யாணமும் நடந்தது. மாப்பிள்ளைக்கு 78, பொண்ணுக்கு 17. இரு வீட்டிலும் விரும்பியே திருமணத்தையும் செய்து வைத்தனர். அபர்சர்னா என்பது அந்த தாத்தாவின் பெயர். மனைவியின் பெயர் நோனி நவிதா. இவர்கள் திருமணம் நடந்தபோதே உலக மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. யார் கண்ணு பட்டுச்சோ, ஒரு மாசம் கூட ஆகவில்லை, அதற்குள் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போய்விட்டார் கல்யாண பெண். வெறும் 22 நாட்களிலேயே கணவனை பிரிந்ததுடன் தன்னுடைய டைவர்ஸ் பேப்பரையும் மாப்பிள்ளைக்கு அனுப்பி வைத்தும் விட்டார். ஆனால் இவர்களுக்குள் ஒரு சண்டையும் இல்லையாம், சச்சரவும் இல்லையாம், சந்தோஷமாக தான் இருந்தார்களாம். ஆனால் யாரோ வேண்டாதவர்கள் பெண்ணின் மனசை ஏதேதோ சொல்லி குழப்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நோனி கல்யாணத்துக்கு முன்பு கர்ப்பமாக இருந்ததாகவும் ஒரு புது புகாரும் முளைத்துள்ளது. இது உண்மையா என்பதும் தெரியவில்லை. நம்ம ஊர் போல இல்லைங்க, அங்க மணமகன்தான் மணமகளின் குடும்பத்திற்கு வரதட்சணை தருவார்களாம். இப்போ டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளதாம். அந்த வரதட்சணை பொருட்கள் ஒரு ட்ரக் மூலம் திருப்பி கொண்டு செல்லப்பட்டன. அந்த போட்டோக்கள் தான் இப்போது இணையதளத்தில் வைரலாகியும் வருகிறது.